தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து தொடர்பாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே சனிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம். அனைத்து செய்திகள் யூடியூப்பில் இடம்பெறுகின்றன. ஒருவேளை நீங்கள் மகிமை டிவியிலே பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரமில்லை என்றால் நீங்கள் யூடியூப்பிலே போய் அந்த தொடர் செய்திகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி வேதம் முழுவதற்கும், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை வேதம் முழுவதற்கும் 66 நூல்களுக்கும் விளக்கவரை எழுதியிருக்கிறோம். 8 பாகங்களிலே இந்த விளக்கவரை நூல்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட தொலைபேசி எண்களிலே முகவரியில் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புஸ்தகங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் செய்திக்கு செல்வோமா? 130 சங்கீதம், ஆரோகண சங்கீதம். இந்த சங்கீதத்தை எழுதியது யார் என்று தெரியவில்லை. இது அநாதை சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனாலும் வேதவாக்கியங்களெல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டவை என்பதனாலே இது ஆவியானவருடைய சங்கீதம் என்று சொல்வதுதான் சாலச் சிறந்த போதனையாகும். ஆரோகண சங்கீதம், ஆரோகணம் என்றால் உயர்வு என்ற அர்த்தம். விசுவாச வாழ்க்கையில் தாழ்வான இடத்தில் இருக்கிறவர்கள் உயர்வான இடத்திற்கு செல்லத்தக்கதாக வழிவகுக்கக்கூடிய சத்தியங்கள் நிரம்ப பெற்ற சங்கீதம் ஆரோகண சங்கீதம். அவற்றிலே ஒன்று இந்த 130 சங்கீதம். 120 சங்கீதத்திலிருந்து 134 சங்கீதம் வரை ஆரோகண சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த சங்கீதம் சிறிய சங்கீதம் என்பதனாலே இதை நான் வாசித்து விடுகிறேன். நீங்கள் உங்களை வேத புத்தகத்திலிருந்து கவனமாக நான் வாசிக்க வசனங்களை பின்தொடருமாறு உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 130 சங்கீதம். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்மா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமாக என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக்கொள்வார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 130 சங்கீதம் நம்முடைய வாழ்க்கையிலே சில படிகள் முன்னேறி செல்ல தொகுக்கப்பட்ட சங்கீதங்களிலே ஒன்று என்று சொல்லி நாம் அறிகிறோம். வேதத்தில் சில சங்கீதங்கள் மன உருக்கத்தோடு பாவங்களை அறிக்கையிட்டு சொல்லப்படக்கூடிய சங்கீதங்கள், ஏறக்குறைய 7 சங்கீதங்கள். அவற்றிலே ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம். இந்த சங்கீதத்திலும் சில ஆவிக்குரிய சில சிறப்புகளை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லித்தரக்கூடிய சங்கீதம் இந்த சங்கீதம். முதல் 4 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, முதல் 4 வசனங்களிலே கர்த்தர் கவனிக்கிற ஆண்டவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தர் கவனிக்கிற ஆண்டவர். ஆழங்களிலிருந்து நாம் கூப்பிட்டாலும் ஆண்டவர் கவனிக்கக்கூடிய தெய்வம். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக என்று தொடர்ந்து இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. ஆழங்களிலிருந்து கூப்பிடுகிறேன் என்றால் என்ன அர்த்தம்? ஆழங்களிலே விழப்பண்ணி இருக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஆழங்களிலே கிடக்கிறான், ஏறி வர முடியவில்லை. அங்கு அதிகமான இருட்டு உண்டு, அச்சம் உண்டு, அமிழ்ந்த ஒரு நிலைமை, அதுவும் நம்பிக்கையில்லாத ஒரு சூழ்நிலை. இப்படி பரிதாபமான ஒரு சூழ்நிலையிலே ஆழங்களிலே கிடக்கக்கூடிய ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் செவி கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த சங்கீதம் அறிவிக்கிறது. ஒருவேளை நாம் கூட சில சமயங்களிலே சில பாரங்கள் பிரச்சனைகளிலே அமிழ்ந்து கொண்டிருந்தாலும் இனி நமக்கு நம்பிக்கை இல்லை, தூக்கி விடுவார் இல்லை, நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் இல்லை என்று கருதினாலும் ஆழங்களிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கக்கூடிய ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து பார்க்கிறோம். யோனா கூட இப்படித்தான், மீன் வயிற்றிலிருந்து ஜெபித்தான், ஆழங்களிலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான் என்று சொல்லி யோனா 2:2-5 வசனத்திலே யோனாவினுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை ஆண்டவர் செவி மடுத்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அமிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் பிரச்சனைகளிலோ அல்லது பாவங்களிலோ அமிழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும். அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடும் பொழுது ஆண்டவரும் அவற்றை கவனித்து கேட்டு ஆவண செய்கிறார் என்று சொல்லி
இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. பேதுரு இப்படித்தான் ஆண்டவரிடத்திலே சொன்னான், ஆண்டவரே நானும் கடலிலே நடந்து வரவா என்று சொன்ன பொழுது வா என்று ஆண்டவர் சொன்னார். கடலிலே நடந்தான், கர்த்தர் மேல் கண்களை வைத்திருந்த பொழுது கடலிலே நடந்தான். ஆனால் கர்த்தர் மேல் வைத்திருந்த கண்களை அகற்றிவிட்டு கடலிலும் காற்று அலையிலும் வைத்த பொழுது கடலுக்குள்ளே மூழ்கினான். அவன் ஆழங்களுக்கு போவதற்கு முன்பு ஒரு வார்த்தை சொன்னான் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொன்ன உடனே உடனடியாக ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருவேளை பாவங்களிலே, பிரச்சனைகளிலே, இன்னும் போராட்டங்களிலே, சத்துரு போராட்டங்களிலே மூழ்கி கிடக்கிறவர்கள், எப்போ எனக்கு விடுதலை என்று தத்தளிக்கக்கூடியவர், எப்போ எனக்கு விடுதலை என்று சொல்லி தத்தளிக்கக்கூடியவர்கள், இன்னும் கொஞ்சம் விசுவாசத்தோடு போராடுகிறவர்கள், அவர்களெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய சத்தத்தை ஆண்டவர் கவனிக்கிறார், நம்முடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சில சமயத்தில் நம்முடைய சத்தங்கள் கேட்கப்படாதவாறு நம்முடைய பாவம் இடையூறாக இருக்கிறது. தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது மூன்றாம் வசனம் முதலாக, கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு என்று சொல்லி சங்கீதக்காரன் புலம்புகிறான். ஆண்டவரே என் சத்தத்திற்கு செவிகொடும், சில சமயங்களிலே என்னுடைய சத்தம் உடைய கவனத்திலே வரவில்லை, காரணம் என்னுடைய பாவங்கள் என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுவதாக நான் வேதத்திலே வாசிக்கிறோம். டெல்லியிலே என்னுடைய மகன் இருக்கிறான், என்னோட பேசி கொண்டிருக்கிறான், சில சமயங்களிலே அவனுடைய சத்தம் எனக்கு கேட்கவில்லை, காரணம் டெலிஃபோன் தொடர்பு அறுபட்டு விட்டது, எனவே சத்தம் கேட்கவில்லை. நான் பேசுவது அவனுக்கு கேட்கவில்லை, அவன் பேசுவது எனக்கு கேட்கவில்லை, ஏன் தொடர்பு அறுந்து விட்டது. இந்த தொடர்பு அற்றுப்போவதற்கு என்ன காரணம், பாவம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் இடையே பிரிவினை உண்டாக்கின்றே என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஏசாய 59:2 வசனங்களிலே அப்படியாக நாம் வாசிக்கிறோம். ஆக நம்முடைய பாவங்கள் ஆண்டவரோடு நம்முடைய தொடர்பை அற்றுவிடுகிறது. அப்போ நான் என்ன செய்ய வேண்டும், மீண்டுமாக ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவரே உம்மோடு தொடர்பு கொள்ள விரும்புகிறேன், இந்த தொடர்பு அறுபட்டதற்கு காரணம் என்னுடைய பாவம், என்னுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னிப்பீர் என்றால் திரளான மீட்புகள் உம்மிடத்தில் உண்டே, உம்முடைய மீட்பை நான் கண்டடைவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை மீண்டுமாக அர்ப்பணிப்பது நல்லது. 103 சங்கீதத்தில் நான் வாசிக்கும் பொழுது, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லிவிட்டு, முதல் உபகாரமாக அவர் உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் சுகமாக்கி என்று சொல்லி வாசிக்கிறோம். அநேக வேளைகளிலே நம்முடைய நோய்கள் சுகமாகாமல் இருப்பதற்கு காரணம் அக்கிரமங்கள், பாவங்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அக்கிரமங்கள்னா என்ன அர்த்தம், கிரமம் அப்படின்னா கிரமமாக நடக்கிறான், கிரமம்னா ஒழுங்குன்னு அர்த்தம், அக்கிரமம்னா ஒழுங்கின்மைன்னு அர்த்தம். தாறுமாறான வாழ்க்கை, தன்னிச்சையான ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு பயப்படாத வாழ்க்கை, பாவம் நிறைந்த வாழ்க்கை, மனம் போன போக்கிலே, கண் போன போக்கிலே, கால் போன போக்கிலே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை விட்டு திரும்பினால் பாவம் மன்னிப்பு உண்டு. ஆண்டவரே உமக்கு பயப்படும்படிக்கு பாவம் மன்னிப்பு உம்மிடத்தில் உண்டு என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்திலே வெளிப்படுத்துவதாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும், ஆண்டவருடைய அன்புக்கு பயப்பட வேண்டும், தண்டனைக்கல்ல. தண்டனைக்கு பயப்படுவது பயமல்ல, அன்புக்கு பயப்படுவது தான் பயம். ஆண்டவருடைய அன்புக்கு பயந்து ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவனுக்கும் அவளுக்கும் நிச்சயதார்த்தம் ஆகிவிட்டது, ரெண்டு பேரும் இளஞ்சோடியினர், இன்னும் சில மாதங்களிலே அவர்களுக்கு திருமணம் ஆக நடக்கிறது. அவ்வப்போது டெலிஃபோனில் பேசுகிறார்கள், அவ்வப்போது சந்திக்கிறார்கள், உரையாடுகிறார்கள். ஒரு நாள் அந்த பையன் சொல்கிறான், ஆமாம் நமக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆகிட்டுதே, இன்னும் 2-3 திருமணம் ஆக போத, நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு அந்த பப்புக்கு போவோமா அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், முடியவே முடியாது, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா. உடனே அவன் சொல்கிறான், என்ன அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா அவர் உன்னை ரொம்ப வருத்தப்படுத்துவாரா, அவர் ஒரு நீ அடிப்பாரான்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறான், இல்லை இல்லை, நான் அங்கே வந்தால் எங்கள் அப்பா வருத்தப்படுவாங்க, எங்கள் அப்பா இருதயத்தை நான் அடிப்பேன், அதனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு துன்பம் வராமல் இருக்கத்தக்கதாக, அவங்களுக்கு நான் வேதனை கொண்டு வராமல் இருக்கத்தக்கதாக நான் பப்புக்கு வரமாட்டேன், அந்த கேளிக்கை கூடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. இதுதான் அன்பு. தகப்பனிடத்தில் என்ன அன்பு, அப்பா வேதனைப்படக்கூடாது, அப்பாவை நான் அடிக்கக்கூடாது,
அப்பாவை நான் தண்டித்து விடக்கூடாது, எங்கள் அப்பா என்று சொல்லி அப்பா பேரிலே பற்றோடு பாசத்தோடு இருப்பது அன்பு, அதுதான் பயம். அதே போன்ற பயம்தான் தேவனுக்கு அடுத்த பயம், ஆண்டவருக்கு முதலிட முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடியது. ஆபிரகாம் தன்னுடைய ஒரே புதல்வன் ஏக மைந்தன் அவனை பலிபீடத்தில் வைத்தபொழுது இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இதனால் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். தேவனுக்கு பயப்படுதல் என்றால் என்ன பொருள்? ஆண்டவருக்கு முதலிடம், ஆண்டவருக்கு முக்கியத்துவம், ஆண்டவர் சொல்லக்கூடிய எல்லா சொற்களுக்கும் கேள்வி கேளாத கீழ்ப்படிதல். இப்படி கீழ்ப்படிந்து வாழும் பொழுது ஆண்டவர் பேரில் அன்பு வைக்கிறோம், ஆண்டவருக்கு பயப்படுகிறோம் என்பது பொருளாகும். ஆக ஆண்டவருடைய சமூகத்தில் வாழும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால், நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டுமென்றால் பாவ அறிக்கை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. காரணம் வேதம் சொல்கிறது 66:18, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆகில் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவிக்கிறது. எனவே பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் உரையாடும் பொழுது, உறவாடும் பொழுது அது பெரிய பாக்கியங்களை நமக்கு அருளி செய்கிறது என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ஆண்டவரிடத்திலே செலுத்தக்கூடிய அன்பு, உண்மையான அன்பு, நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்து அவர் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார் என்றால் அந்த அன்பு ஆண்டவருக்கு பிரியமானது. அதுதான் பயபக்தியின் வாழ்க்கையாகும். பேதுருவனுடைய படகிலிருந்து ஆண்டவர் பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு அவன் தளான மீன்களை பிடிக்கும்படி ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். பிறகு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லும் பொழுது, உன்னை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன் என்று சொன்னார். உடனடியாக அவன் பயந்து போய் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொன்னான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பயபக்தி, ரெவரன்ஸ் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் அவனை ஆட்டி தேட்டி அரவணைத்து தம்முடைய ஊழியத்தை பெற்று விசுவாச வாழ்க்கையிலே அவனை வழிநடத்தினார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகத்திலே நாம் பிறப்பதற்கு முன்பே ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறந்து நமக்காக இறந்து சிலுவையிலே பாவ மன்னிப்பை சம்பாதித்து வைத்து விட்டார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஆண்டவர் சொன்னாரே, யாரை மன்னித்தார்? அன்றைக்கு சிலுவையில் அறிந்தார்களே அவர்களை மன்னித்தார். அது மட்டுமல்ல, அதற்கு முன்னால் உள்ள மக்கள் அவர்கள் பாவங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னித்தார். எப்படி? அவர் உலக தோற்றம் முதற்கொண்டே அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவராயிற்றே. கடந்த கால பாவங்களை ஆண்டவர் மன்னித்தார் அன்றைக்கு, நிகழ்கால பாவங்களை ஆண்டவர் மன்னித்தார் இன்றைக்கு. நாம் பிறந்தோமே, நம்முடைய பாவங்களையும் ஆண்டவர் மன்னித்து விட்டார். அப்படின்னா நம்முடைய பாவ மன்னிப்பு சிலுவையில் ஏற்கனவே சம்பாதித்து வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என் பாவங்களிலிருந்து இன்றைக்கு நான் மனந்திரும்புகிறேன், உம்முடைய மன்னிப்பை என்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தோடு சொந்தமாக்கிக் கொள்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும், உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஒருவருக்கொருவர் உடன்படிக்கை பண்ணி வாழக்கூடிய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரீதியான வாழ்க்கை. ஆக பாவ மன்னிப்பின் நிச்சயம் என்பது பிள்ளைக்குரிய பாக்கியத்தை அருளி செய்கிறது. நம்முடைய ஜபங்களையும் ஆண்டவர் தொடர்ந்து அங்கீகரிக்கிறார். இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் எப்படி நமக்கு கிடைக்கிறது என்றால் ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே. 5 பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்மா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நமக்கு அறிவிக்கிறது. பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி யோவான் தன்னுடைய முதலாவது நிருபத்திலே எழுதுவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே பாவ மன்னிப்பு, அவர் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக்கக்கூடியது வார்த்தையின் அடிப்படை. யோவான் 12:13 பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது, மாம்சத்தின் சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய வார்த்தைகளின் அடிப்படையிலே நமக்கு இரட்சிப்பின் நிச்சயம், அவருடைய கிருபையின் அடிப்படையிலே நமக்கு இரட்சிப்பின் நிச்சயம். 7 பாருங்கள், இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆக ஆண்டவருடைய வார்த்தை ஒரு சர்டிஃபிகேட், நாம் மன்னிக்கப்பட்டவர்கள் என்பதை சொல்லக்கூடிய ஒரு நற்சான்றிதழ். இதெல்லாம் எப்படி கிடைக்கிறது? கிருபையினாலே.
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று சொல்லி எபேசியர் 2:6-9 வரை நாம் வாசிக்கிறோம். ஆக ஆண்டவருடைய கிருபைக்கும் ஆண்டவருடைய வசனத்துக்கும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது நம்மை கவனிக்கக்கூடிய ஆண்டவர், கர்த்தருடைய கவனம், கர்த்தருடைய கண்கள் நம்மளையே பதிந்திருக்கிறது என்ற நிச்சயத்தோடு இந்த உலகத்திலே வாழ முடியும். ஆக முதலாவதாக கவனிக்கும் ஆண்டவர், 2வதாக காத்திருக்கும் ஆத்துமா. 5:6 பார்க்கும் பொழுது ஆத்துமா எவ்விதமாக காத்திருக்கிறது. 5வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் அறிவிப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். காத்திருப்பது என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு அம்சமாகும். காத்திருப்பது என்பது இந்த சங்கீதத்தில் 3 இடம்பெறுகிறது. எதற்காக காத்திருக்க வேண்டும், எதற்காக காத்திருக்க வேண்டும், எப்படி காத்திருக்க வேண்டும் என்று சில நிமிடங்கள் சிந்திப்போம். எப்படி காத்திருக்க வேண்டும் என்றால், முதலாவதாக ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசித்து காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் இதை சொல்லியிருக்கிறார், அவர் செய்வார். அவர் பொய்யுரையாத தேவன். மனம் மாறுகிறதற்கு அவர் மனுஷன் அல்ல, வாயினால் சொன்னதை கையினால் நிறைவேற்றுவார். இப்படியாக அவருடைய வாக்கு தத்தங்களை வசனங்களை நினைவு கூர்ந்து காத்திருக்க வேண்டும். 2வதாக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். கர்த்தரிடத்திலே காரியம் வாய்க்கும் என்று சொல்லி பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்பதை 6வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 6வசனத்திலும், 40:1, எபிரேயர் 10:36 பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நாம் கேட்பதையெல்லாம் ஆண்டவர் கொடுப்பதற்கு அவர் வேலைக்காரர் அல்ல, நாம் தான் அவருடைய வேலைக்காரர்கள், நாம் தான் அவருடைய ஊழியக்காரர்கள். எனவே கர்த்தருடைய சித்தத்திற்காக, கர்த்தருடைய வேலைக்காக, கர்த்தர் சொன்னது நிறைவேறத்தக்கதாக காத்திருக்க வேண்டும். 3வதாக நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். 1வதாக வசனம் நிறைவேற காத்திருக்க வேண்டும். வசனத்தில் நம்பிக்கை வைத்து காத்திருக்க வேண்டும். 2வதாக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். 3வதாக நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் இதை செய்வார் என்று சொல்லி நம்ப வேண்டும் என்று 7வசனத்தில் பார்க்கிறோம். கலாத்தியர் 5:5 வாசிக்கிறோம். ரோமர் 3:3 வாசிக்கிறோம். இப்படியாக ஆண்டவர் பொய்யுரையாத தேவன், அவர் நிறைவேற்றியே தீருவார். மனம் மாறுகிறதற்கு அவர் மனுஷன் அல்ல, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஐயா ரொம்ப காத்திருக்க, ஐயா காத்திருந்து காத்திருந்து கண்கள் பூத்து போய்விட்டன. இந்த காத்திருக்கக்கூடிய நேரம் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான நேரமாக இருக்க வேண்டுமே, நான் என்ன ஏன் செய்ய, என்ன செய்ய வேண்டும் என்றால், எபிரேயர் 10:36 என்ன சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமையானது உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. 3 அங்கே, 1 தேவனுடைய சித்தம், 2 வாக்கு தத்தம், 3 பொறுமை. நீங்கள் பொறுமையோடு இருக்கணும். வாக்கு தத்தத்தை பெறுவதற்கு நீங்கள் பொறுமையோடு சாந்தத்தோடு தரித்திருக்கணும். அந்த பொறுமைப்படக்கூடிய வேளைகளிலே, சாந்தமாக இருக்கக்கூடிய நேரங்களிலே போரடிக்காமல் இருக்கத்தக்கதாக, விசுவாசத்தை விட்டு வழிவு விடாமல் இருக்கத்தக்கதாக, பயப்படாமல் இருக்கத்தக்கதாக, குழம்பாமல் இருக்கத்தக்கதாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும், நீங்கள் தேவ சித்தத்தின்படி செய்து என்று வாசிக்கிறோம். நீங்கள் தேவ சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமையானது உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை அவர் செய்வார், பொறுமை உங்களுக்கு அவசியம். இன்பிட்வீன் இடைப்பட்ட வேலைகளிலே என்ன செய்யணும், அவருடைய சித்தத்தை செய்யணும். யாருக்கு போய் சுவிசேஷம் சொல்லணுமோ அவருக்கு போய் சொல்லணும். யாரை போய் மன்னிக்கணுமோ அவங்கள மன்னிக்கணும். யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். எதையெல்லாம் அபகரித்து கொண்டு வந்தோமோ அதை திருப்பி செலுத்தணும். எந்தெந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் நிறைவேற்றாமல் இருக்கிறோமோ அதை செய்யணும். கர்த்தர் என்னதெல்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கிறாரோ அதை செய்வதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். படிப்படியாக நாள்தோறும் கர்த்தருடைய சித்தத்தை செய்து அவருடைய சித்தத்தின் நடுவிலே நீங்கள் ஜீவித்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு வேண்டியதையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு வேண்டியதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆண்டவருக்கு வேண்டியதை நீங்கள் நிறைவேற்றணும்.
அவர் சொன்னதை நீங்கள் செய்யணும், நீங்கள் சொல்றத அவருடைய சித்தப்படி செய்தருளுவார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, எப்படி காத்திருக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஏன் காத்திருக்க வேண்டும்? இஸ்ரவேலிலே ஆறுதல் வர சிமியோன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்காக காத்திருந்தான் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆறுதல் வர, சில சமயங்களிலே மாறுதல் வர. நம்முடைய வாழ்க்கையிலே, நாம் நேசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே, நம்மை பகைக்கிறவர்கள் பகை நீங்கத்தக்கதாக மாறுதல்கள் வர காத்திருக்க வேண்டும். யோபு 14:14, மாறுதல்கள் வர காத்திருக்க வேண்டும். 37:3, ஆண்டவருடைய கிருபைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். யோபு 30:26 நன்மை வரத்தக்கதாக நாம் காத்திருக்க வேண்டும். ஏசாய 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து, புது புது பலனடைய ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். யாக்கோபு 5:7 அறுவடைக்கு காத்திருக்க வேண்டும். இப்பந்தான் வித்தை நம்ம ஊன்றி இருக்கோம், அது முளைக்கணும், செடியாகணும், காய்தரணும், கனிதரணும், காத்திருக்க வேண்டும். அறுவடைக்காக காத்திருக்க வேண்டும். அதே போல ஆத்ம ஆதாயம் பண்ணுவது, ஒரு ஆத்மாவுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிட்டோம், அந்த ஆள் மனம் திரும்ப, மனம் மாற, மறுபடியும் பிறக்க காத்திருக்க வேண்டும். உன் ஆகாரத்தை தண்ணீரில் போடு, பல நாட்கள் கழித்து அதனுடைய பலனை காண்பாய். இப்படி பலவிதமான காரணங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக கவனிக்கும் ஆண்டவர், இரண்டாவதாக காத்திருக்கும் ஆத்துமா, மூன்றாவதாக கர்த்தருடைய மீட்பு. 7:8 இந்த குறிப்பை நாம் பார்க்கிறோம். 7 இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு, அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக் கொள்வார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய மீட்புக்காக, ரட்சிப்புக்காக காத்திருக்க வேண்டும், அவருடைய மீட்புக்காக தரித்திருக்க வேண்டும். அந்த மீட்பு அவருடைய கிருபையினால் உண்டானது என்று சொல்லி 7 அந்த மீட்பு திரளான மீட்பு என்று சொல்லி, அதே வசனத்திலும் அந்த மீட்பு சகல அக்கிரமங்களில் இருந்தும் நம்மை மீட்டு ரட்சிக்கக்கூடிய ரட்சிப்பு என்று சொல்லியும் விளங்கி கொள்கிறோம். சில சமயங்களிலே சிலருடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது பாவ உணர்வு இல்லை, பாவ உணர்வு இல்லை. பாவ உணர்வு இருந்தால்தானே பாவ மன்னிப்புக்காக ஜெபிப்பார்கள். பாவ உணர்வு இல்லை. ஏன் பாவ உணர்வு இல்லை என்றால், அவர்கள் சில சமயங்களிலே தங்களுடைய செயல்களுக்கு தாங்களே நியாயம் கற்பித்துக் கொள்கிறார்கள். இதனால தான் செய்தேன், அதனால தான் செய்தேன், அவங்க ஃபோர்ஸ் பண்ணாங்க, இந்த போதகர் சொன்னாரு, அப்படி சொல்லி நியாயம் கற்பிக்க அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இன்னும் சிலர் சொல்கிறார்கள், எல்லாரும் தான் செய்கிறாங்களே, நான் செய்தா என்ன, அந்த பாதிரியார் செய்யலையா, இந்த பிரசங்கியார் செய்யலையா, இந்த அற்புத ஊழியம் செய்யலையா, எல்லாரும் தான் செய்கிறாங்க, நான் செய்தா என்ன, செய்துட்டு போகிறேன், தப்புனி உணரும் போது மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்லி அலட்சியமாக வாழ்கிறார்கள். இன்னும் சிலர், அந்த அளவிட நான் எவ்வளவோ பெட்டர், அந்த அளவிட எவ்வளவோ சிறப்புகள் எனக்கு இருக்கு, நான் தசமப்பாக கொடுக்க, அந்த ஆள் கொடுக்காரா இல்லையே, அவரே பக்திமான், அவரே பக்தி வேஷம் போட்டுக்கிட்டு சுற்றி தெரியும் போது நான் எவ்வளவு பரவாயில்ல என்று சொல்லி தங்களையே அவர்கள் ஏமாற்றி கொள்கிறார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய குற்றங்களை, தங்களுடைய குறைவுகளை மற்றவர்களிடத்தில் தூக்கி போடுகிறார்கள். நான் நல்லா அவன்தான், நான் நல்லா அவள் தான் என்று சொல்லி ஆதியிலே ஆதாம் எவாள் காலத்திலே ஒருவர் பாவத்தை ஒருவர் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யாமல் ஒருவர் பாவத்தை இன்னொருவர் மேல் சாட்டி வாக்குவாதம் பண்ணி கொண்டிருந்தார்களே, சாக்கு போக்கு பண்ணி கொண்டிருந்தார்களே, அதே போல தங்களுடைய குற்றங்களை மற்றவர்கள் மேல் சாத்துகிறார்கள். ஆதாம் சொன்னான் அவள்தான் காரணம், அவள் சொன்னாள் பாம்பு தான் காரணம். இப்படி தங்கள் குற்றங்களை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்காமல், ஒருவர் குற்றத்தை ஒருவர் அறிக்கையிடாமல், ஒருவர் குற்றத்தை ஆண்டவரிடத்திலே அறிக்கையிடாமல், ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பேசிக்கொண்டு சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதனாலே பாவ உணர்வே இல்லை. பாவ உணர்வு இருந்தால்தானே தேவனிடமிருந்து மன்னிப்பு நிச்சயமாக கிடைக்கும். இன்னும் சிலர் எண்ணுகிறார்கள், நான் ஒன்றும் பெரிய பாவம் பண்ணலை, சின்ன பாவம் தான், இதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன நல்ல பாம்பு கிடைச்சா விஷமா, பெரிய நல்ல பாம்பு கிடைச்சா விஷமா, ரெண்டு விஷம்தான், எந்த பாம்பு கிடைச்சாலும் விஷம் விஷம்தான். அதனால வேதனை உண்டாக்கும் வழி
என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பது நல்லது. இன்னும் வேதத்தில் வாசிக்கிறோம், சிலருக்கு மாறுதல்கள் நேரிடாததினாலே. சங்கீதம் 55 பிரசங்கி 8 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது மாறுதல்கள் நேரிடவில்லை. அவர்கள் செய்ததற்குரிய காரியங்களுக்கு, பாவங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு தண்டனை உடனடியாக கிடைக்கவில்லை. எனவே மனமாற அவர்கள் மறுக்கிறார்கள், பாவத்திலே தொடர்ந்து வாழ்கிறார்கள். விளைவுகளை பற்றி அவர்களுக்கு கவலையே இல்லை. ஏதாவது ஒரு விளைவு வந்தாலும் என்ன, அவர்களுக்கு கால் கை முறிஞ்சு போச்சு அப்படியா எனக்கு நடக்குது, அவங்க வீட்டில் ஒரு பெரிய மரணம் அப்படியாங்க நடந்துச்சு, அவங்களுக்கு வேலை பறிபோச்சு எனக்கு அப்படியா நடந்துச்சு, விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் அசட்டையோடு அவர்கள் வாழ்கிறார்கள். எனவே நாமோ நம்முடைய பாவங்களை ஆதாமை போல மறைக்காமல், நம்முடைய பாவங்களை ஆகானை போல மறுக்காமல், ஆக நம்முடைய பாவங்களை ஆதாமை போல மறுக்காமல், ஆகானை போல மறைக்காமல், தாவீதை போல மறக்காமல் கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்று வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். எனவே கர்த்தருடைய சமூகத்திலே இரக்கம் பெறத்தக்கதாக நாம் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு நேராக ஒருமுகப்படுத்தி வாழ வேண்டியது, ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும், உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. உம்மிடத்தில் திரளான மீட்பு உண்டு, நீர் கிருபையிலே ஐஸ்வர்ய சம்பன்னர், உம்மால் எல்லாம் கூடும். ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் எதையுமே நாங்கள் மறைக்காமல், மறுக்காமல், மறக்காமல் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அறிக்கையிட்டு உம்முடைய இரத்தத்தினாலே கழுவ பெற்று பரிசுத்த வாழ்க்கை வாழத்தக்கதாக, தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக நீர் எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.